ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காக்டெயில் பெண்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கப் மலாய், அதாவது பால் எடு வச்சு அதுலேருந்து எப்படி கீ, பட்டர், பனீர் அண்ட் வே வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கல்லில் நாலு மாங்காய் அடிக்கலாம் வாங்க. அதோட இந்த வீடியோவில் நான் இதை எப்படி நம்ம பண்ணுறதுங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும். ஐ மீன் அந்த நாலு பொருளும் இந்த பால் எடுலேருந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 20 டேஸாக பால் ஏடி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இப்போ நான் அதை எடுத்து வெளியில் வைக்கிறேன் அந்த சில்னஸ் போகிறதுக்காக. இதை நான் எடுத்து வெளியே வச்சு 2 hours ஆயிடுச்சு. இப்போ சுத்தமாக அந்த சில்னஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சால் தான் நம்ம வந்து பனீர் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பண்ண முடியாது. இப்போ நான் அரைச்சிட்டேன். பல்ஸ்லாம் பண்ண வேணாம், நல்லாவே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். சொன்ன மாதிரி ஃப்ரீசரில் வச்சால் தான் உங்களுக்கு பன்னீர் வந்து புளிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் ஃப்ரீசரில் வைக்கிறோம். இப்போ நான் இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கெட் பால்லேருந்து எடுத்து வச்ச எடுங்க, பசும்பால் கிடையாது. பசும்பால் இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். இப்போது இதை நான் ஃபுல்லாக எல்லா ஏடையும் எடுத்துட்டு அதுலேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கட்டி கட்டியாக இருக்குங்க இல்லைங்களா, அதனால் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த நாலு பொருளையும் தனித்தனியாக நம்ம கடையில் வாங்கலாம்னா எவ்வளோ காசு நம்மளுக்கு ஆகும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா தயிர் கடையிறதுக்கு, அந்த மாதிரி மத்தோ இல்லை இந்த மாதிரி பீட்டரோ ஹேண்ட் பீட்டரோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை வச்சு நல்லா இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கடையும் போது இப்போ பாருங்கள் நல்லா எல்லோயிஷாக வர ஆரம்பிச்சிருக்கு ஓரத்தில். இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணாலே வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு பட்டர். இப்போ இதை நம்ம ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போது மேலாக்க அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நான் வீடியோ பர்பஸ்க்காக ஸ்பூனில் எடுக்கிறேங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கையை வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெஸியாக இருக்கும் பட் நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன் பட்டர் வந்து. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எடுத்துருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணணும். இந்த தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க, இந்த பால் மாதிரி இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து வைங்க. இதில் தான் இன்னொரு பொருள் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போது அகெயின் நான் வந்து அந்த ஏடு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுலேயே தண்ணியும் ஊற்றி செகண்ட் டைம் வாஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முறை அந்த பால்லேருந்து அந்த ஏடுலேருந்து எடுத்துட்டேன் பட்டரை. மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றி அந்த வெண்ணெயிலே திருப்பி ஊற்றி ரெண்டாவது முறை வாஷ் பண்ணுறேன். இது பாருங்கள் இப்போ ஈஸியாக வருது. முன்ன விட இப்போ கொஞ்சம் ஈஸியாக வரும். செகண்ட் டைம் ஈஸியாக அந்த பட்டர் வந்து அந்த தண்ணியிலேருந்து பிரிஞ்சு நம்மளுக்கு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதே பவுல்லே போடுங்க. இப்போ நான் ரெண்டாவது முறையாக அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றி அதை வந்து பட்டரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது மறுபடியும் நம்ம இதை ஒரு முறை வாஷ் பண்ணணும். இந்த தண்ணியும் எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த தண்ணியில் ஊற்றி வைங்க. இது நம்மளுக்கு தேவைப்படும், ஊற்றிடாதீங்க. இப்போ இதை எடுத்து நான் அதில் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த பட்டரை நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 times வாஷ் பண்ணும்போது பட்டர் வந்து நம்மளுக்கு கிளியராக கிடைக்குங்க. அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற பட்டர் மாதிரியே கிடைக்கும். இப்போ நான் செகண்ட் டைம் பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அழுத்தி அந்த பட்டர் மேலே வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த பால் மாதிரி வடியதெல்லாம் அந்த பட்டர்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த பால்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பட்டரை மறுபடியும் கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம பட்டர் மேக்கிங் ப்ராசஸ் ஓவர். இப்போ நம்ம பட்டர் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஈஸியாக வெளியே வந்துருச்சு அந்த தண்ணியில். இந்த தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க தண்ணியிலேயே ஊற்றி வைங்க. இப்போ நமக்கு சாஃப்டான சில்கியான கடையில் விற்கிற அதே டெக்ஸ்டரோட பட்டர் கிடச்சிருச்சு. இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பட்டர் எடுத்து வச்சுருங்க. இப்போ மீதி இருக்க பட்டரை நம்ம கீ மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் இந்த பட்டர் எல்லாம் ஆட் பண்ணி கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகட்டும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ சீக்கிரம் மெல்ட் ஆகும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், கீ மேக்கிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது தான். அடியில் வந்து லைட்டாக கோவா மாதிரி தங்க ஆரம்பிக்கும். இப்போ அது நல்லா கொதிச்சு கொதிச்சு அந்த கோவா மாதிரி இருக்கிறதுலாம் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும். எப்போவுமே கீ பண்ணும்போது வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் கலர்லாம் நல்லா கொதிச்சு சுருங்கிடுச்சு, குட்டி குட்டி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில். ஏன்னா வந்து அடிப்பிடிக்கும் இந்த ஸ்டேஜில்.
இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. அண்ட் ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிக அளவுக்கு வெந்தயம் நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு 5 மினிட்ஸில் இறக்க போகிறேன், இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நெய் வந்து நல்ல வாசனையாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த வெந்தயம் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிச்சா போதும், இப்போ நல்ல வாசனை வருது. ப்ளஸ் அந்த கொதிக்கிற சவுண்ட் வந்து கண்ணாடி மாதிரி கேட்குங்க, ஒரு மாதிரி கிளு கிளு கிளுன்னு கேட்கும். அப்போ நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு, கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஸ்டீலோ நீங்கள் எதை வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் எடுத்துகிட்டு பால் மாதிரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க. அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கால்வாசி லெமன் ஜூஸை அதில் பிழிஞ்சு விடுங்க. நான் வந்து பட்டர் சரியாக எடுக்காததுனால மேலே அந்த கீ மாதிரி தங்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபில்டர் பண்ணும் போது வந்துடும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு பன்னீர் கிடைச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த பால் வந்து கர்டில் ஆயிடுச்சு. நம்ம எப்பவும் போல் ஒரு க்ளீன் கிளாத்தில் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே அதை பன்னீரை மட்டும் தனியாக அந்த துணியில் நம்ம எடுத்துருவோம், எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நமக்கு வேவ் வாட்டர் கிடச்சிருச்சு. அண்ட் இதோட டிப்ஸ் அண்ட் யூஸஸை நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை 2 டைம்ஸ் அலசிட்டேங்க லெமன் போட்டதால். இப்போ இதை நல்லா இப்படி டைட்டாக வச்சு ஒரு வெயிட்டான பாத்திரம், வெயிட்டான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பருப்பு ஏதாவது கொட்டி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்து அது மேலே வச்சுருங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ கீ வந்து நல்லா ஆறிச்சு, அதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வீட்டிலேயே கமகமன்னு வாசனை வர மணல் மணலால் நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல வாசனை இருக்கும். கடையில் வாங்குறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் இதை வந்து வச்சு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நான் இதையும் எடுத்துடுறேன். அண்ட் 1 கப் பால் எடுல கீ பட்டர் பன்னீர் வே எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.